வெல்கம் பேக் கிஃபாயா டெக். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வேல்ஃபுல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் எங்கே தொட்டாலும் ஷாக் அடிக்குது, அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஃப்ளக் பாயிண்ட்ல போட்டவனே வந்து இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாம போய் செக் பண்ணப்போ வந்து சேம் கம்ப்ளைண்ட் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆச்சு. இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மல்டிமீட்டர்ல வந்து பசர் மூட்ல நம்ம செட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுலையுமே வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பசர் வரணும். பட் பசர் வரலாட்டி ஃப்ரிட்ஜில் எதனாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டிப்பான முறையில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸில் இருக்க ஒரு லைனையும் எடுத்து பாடி என்ன ஆவதான்னு சொல்லி பார்க்குறேன். பட் பாடி எதுவுமே வரல. அதே மாதிரி நியூட்ரல் லைனில் செக் பண்ணி பார்க்குறேன், நியூட்ரல் லைனில் பாடி நல்லாவே வருது. பட் அது எங்கேயோ ஷார்ட் அடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிலே போயிட்டாலும் கூட உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால் வந்து ரிலே பாக்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் கம்ப்ரஸர் கிட்ட. கம்ப்ரஸ் கிட்ட ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து ஓஎல்பியில் ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கும். ஓஎல்பி வந்து இது ஓல்டு மாடல்ன்றதுனால வந்து ரவுண்ட் டைப்பில் வரும். அதே மாதிரி சில மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேல்ஃபுல்ல இந்த மாதிரி டைப்பில் கொடுப்பாங்க. பட் இந்த டைப்பில் கொடுத்துருந்துச்சிங்கன்னா சேம் இதே டைப்பில் தான் நம்ம போடுறது பெட்டர். உங்களுக்கு ஓஎல்பி கழட்டுறப்ப வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே மாதிரி நியூ மாடல் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரிலே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஓஎல்பி கழட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிலே வந்து கழட்டியாச்சு. இப்போ ரிலே வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரஸர் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ரிலே நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ கம்ப்ரஸரை நம்ம செக் பண்ணுறோம். கம்ப்ரஸரில் வந்து பாடி ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாடி ஆகுது, க்ளீன் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது வந்து மூணு பின்னிலையுமே நம்ம ஒவ்வொரு பின்னிலே வச்சு நம்ம பாடி பார்க்கணும். இதை பார்த்து நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கம்ப்ரஸர் தான் கண்டிப்பாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டப்போ வந்து ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப சாட்சி அவங்க பெண்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணதா சொல்லி சொன்னாங்க. எப்பயுமே சரி ஃப்ரிட்ஜை ஸ்ட்ரைட்டாக தான் ஷிஃப்ட் பண்ணணும். ஒரு கொஞ்சம் கூட நீங்கள் சாக்கிய கூடாது. சாச்சிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 8 hours 12 hours வரைக்கும் நீங்கள் போடாமல் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனா சொல்லி விட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.